Hi friends, welcome to LG Lifestyle Channel. First, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான நான் வந்து எப்படி காளான் பிரியாணி செய்வேன் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கலான்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து காளான் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அப்புறமேட்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் பிரிஞ்சி இலை அந்த மசாலா வகைகள், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சால்ட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த மசாலாஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னா, ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்துட்டு இந்த மாதிரி கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக கீ பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்மெல் அதிகம் பிடிக்காது, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வந்து இந்த நெய் வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஊற்றின நெய் வந்து சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காளான் வந்து நல்லா வந்து நெய்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து வாசனை வர வரைக்கும். இதில் இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம இந்த மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளில் இருக்க பச்சை வாசனை போகிற உடனே நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். இந்த கடாயை எடுத்துகிட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா இருந்தால் பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம காளான் வந்து எடுத்து வச்சுட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காளான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நம்ம முன்னாடியே விதக்கி விட்டுட்டு நம்ம ரைஸ்லாம் போட்டு ஆட் பண்ணுறப்ப காளான் வந்து ரொம்ப சுருங்கிடும். அதே சமயம் வந்து காளான் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால வந்து நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதை காளான் வந்து நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ணோம். ரைஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனோடனே நம்ம மசாலா ரசம்லாம் எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு, கடற்பாசி இந்த மசாலா வகைகள், அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும். இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா வாசனை ஆட் பண்ண வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுல் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடணும். இப்போ நம்ம நல்லா நம்ம போட்டோம் வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் தோனும் வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு பிரியாணி வந்து டேஸ்ட்டும் மாறிடும், அதே சமயம் வாசனையும் மாறிடும். அதனால் கம்மியாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காளான் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லோ கலர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா விட்டலாம். எனக்கு வந்து எல்லோ கலர் தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா பார்க்கவே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கனால நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நல்லா இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்ச ரைஸ்க்கு இன்னொரு ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த பிறகு ஃபைனலாக தான் நம்ம காளான் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படி காளான் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த காளான் வந்து நம்மளாம் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா ரைஸ்லாம் ஆட் பண்ணுறப்ப அதோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைஸ் வந்து சுருங்கிக்கிட்டே வரும். அப்புறம் காளான் வந்து கரைஞ்சிடும், நமக்கு வந்து சாப்பிட்றப்ப காளான் வந்து கிடைக்காது. அதனால் நம்ம வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா காளான் வந்து சீக்கிரமாக குக் ஆயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம குக்கர் விசில் விடுறப்ப அது வந்து கரெக்டாக சீக்கிரம் குக் ஆயிடும். ஏன்னா நம்ம நெய்யில் ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கொதி வந்தவொடனே நம்ம காளான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வந்து கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம காளான் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால நம்ம காளான் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம கரெக்ஷன் பார்க்கணும். இப்போ லைட்டாக கொதி வருது. இந்த லைட்டாக கொதி வரப்பயே நம்ம காளான் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காளான்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்ட பிறகு இப்போ வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து உப்பு காரம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வேறு பிரியாணி மசாலா எந்த மசாலாவும் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பிரியாணி மசாலா அவங்க அரைச்சி ஆட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து அப்படியே முழுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கட்டுறதுக்காக நான் பிரியாணி மசாலா எதுவும் ஆட் பண்ணல. இதுவே வந்து நல்லா சூப்பரான வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. நான் டேஸ்ட் பார்த்துட்டு நான் ஆட் பண்ண மசாலா உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து விசில் விட்டுட்டு வந்து ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட காளான் பிரியாணி விசில் வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ். எதுக்காக அப்படி விடுறோம் அப்படின்னா, நமக்கு அடியில் இருக்க பிரியாணியில் தண்ணியாக இருக்கும் லைட்டாக, அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமே நம்ம விசில் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சு நம்மளோட சூப்பராக காளான் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். காளானும் வந்து நமக்கு இந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய சைஸாக போட்டோம் அவ்வளோ பெரிய சைஸுக்கு நமக்கு இந்த சைஸ் அளவுக்கு தான் நமக்கு காளான் வந்து கிடச்சிருக்குங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், காளான் எல்லாமே நம்ம போட்ட சைஸுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, இப்போ வந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் செம்ம சூப்பராக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து லைட்டாக நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான ஒரு காளான் பிரியாணி நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எதனால் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் இந்த குக்கர் ஹீட்டு குறையிற வரைக்கும் இருந்தது அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ உடனே வந்து சாப்பிட வேணாம், இந்த குக்கர் ஹீட்டெல்லாம் வந்து குறைஞ்ச பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மசாலாஸ்லாம் வந்து
அந்த சூட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் சாஸ்லாம் இறங்கிட்டு அப்புறமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஹீட் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்து அதே சமயம் எல்ஜி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.